ஒரு பொருளை ஒருவர் குறித்த விலைக்கு வாங்கி தர கூறினால் அப்பொருளை நாம் அவ்விலைக்கு வாங்கி 20 ரூபாயோ அதை விட அதிக விலைக்கோ திருப்பி அவருக்கு விற்க முடியுமா? அதாவது நம்ம வந்து ஏஜென்டாக இருக்கிறோம், புரோக்கராக இருக்கிறோம் என்று தெளிவா தெரிஞ்சா அது விலை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்சரா புரோக்கரிங் கூலியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில் வருது. எனவே வந்து அந்த மாதிரி இருக்கிறதே தவறில்லை. ஆனா நம்ம புரோக்கர்ன்ற விஷயம் தெரியும், நம்ம வந்து வாங்கி வைத்து கொடுப்பவர் தான், அதாவது விற்கிறவர், இந்த மாதிரி தரகரா இருப்பவர்னு தெரியும். சிலர் என்ன செய்வாங்க, நம்பிக்கை சார்பான ஒரு விஷயம் இது, ஃப்ரெண்டு அவர் சொல்றாரு இதை கொஞ்சம் வாங்கி தாங்கிறாங்க, இவர் அப்ப புரோக்கர் ஆயிக்கல், அப்ப என்ன செய்யறது, அவன் வந்து ஒரு நம்பிக்கையில இவன் செஞ்சா கொஞ்சம் குறைய கிடைக்கும், இவன் குறைச்சி எங்கேயா பார்த்து கீழ்த்து தேடி வாங்கி தருவான்னு சொல்லிப்பான் வாழ்க்கையில ஒரு முறை. அது பெரிய விஷயமா இங்க 2 லட்சம் 3 லட்சத்துல விஷயமா இருக்கு. 2 லட்சத்துல வாங்கி ஒரு மாதிரியா உனக்காக நீ கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வைக்கிற 2.5 லட்சம் அப்படின்னு அவனுக்கு கொடுத்துடுறது, அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி 2.5 லட்சத்துக்கு அவன் வாங்கி எடுத்துருக்க. இது இது மார்க்கறதே எனக்கு கூடாது. நீ வந்து இந்த மாதிரி செய்யறது என்று அவன் தெளிவா சொல்லணும். இப்ப நான் 2 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன், ஒரு 2 லட்சத்துக்கு 5000 நான் 5000 வச்சுக்கிறவன்னு கேட்கணும். அப்படி இல்லையா நீ புரோக்கர் தெரியும். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த புரோக்கரிங்ல கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், கிராமப்புறவாசிக்கு சிட்டியில் உள்ள ஒரு புரோக்கர் ஆகிக்கூடாது. ரசூலுல்லாஹ் யாருக்கு, கிராமப்புறவாசிக்கு சிட்டியில் உள்ள ஒரு புரோக்கர் ஆகிக்கூடாது. கிராமப்புறவாசி வந்து சிட்டியில புரோக்கர் ஆகிப்பாங்க, அவர் தான் அவருக்கு புரோக்கர் ஆகி. சிட்டியில் உள்ள வச்சான்னு வைங்களேன், சிட்டி நாசமா போறது இந்த புரோக்கரால தான். டோட்டலா சிட்டியுடைய சிச்சுவேஷன் எல்லாம் வேற மாதிரி தான் காட்டுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நோரடியால உள்ள மாதிரி எல்லாம் இங்க காய்கறி விற்கலாது, வந்து இறங்கி பாருங்கன்னு சொல்லி இவன் ஒரு விளையாடிப்பா பாருங்க, அதுலதான் மார்க்கெட் விலை என்ன செய்யறது ஏறது. ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சுக்கிறாங்க. எனவே ஒருவர் தரகர் என்று தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தரகத்துவம் செய்தால் அதுல விலை இல்லை.